நடிகர் திரு சூர்யா அவர்கள் நடத்துகிற அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நடத்துகிறாங்க. ஏழை மாணவர்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். அதில் தேனீர் இடைவேளையை நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோங்க, நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போயிருந்தோம். அது என்ன ஈவெண்ட், என்ன எது, நான் சூர்யா சாரை சந்திச்சேனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இந்த வீடியோ. என்னென்னா, ஒரு பொண்ணு அந்த இதில் வந்து பேசுகிறாங்க, நிறைய நடந்துச்சு. அதில் ஒரு பொண்ணு பேசினது என்ன பேசுனாங்க அப்படின்னா, 12வது படித்து முடிச்சிட்டாங்க. 12வது படித்து முடித்தோன்னு நல்ல மார்க், 1000+ மார்க் எடுத்திருக்காங்க. படிக்க வைக்கிறதுனா சூப்பராக படிக்க வச்சிடலாம். ஆனால் வீட்டுக்கு மூத்த பொண்ணு, கிராமத்தை சேர்ந்தவங்க, அவங்க அம்மா எல்லாம் அப்பா எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முத பொண்ணு வெளியிலலாம் போய் படிக்க வேணாம், வெளியிலலாம் போய் வேலைக்கு போக வேணாம், நீ இங்கேயே ஏதாவது பார்வை அப்படின்னு சொன்னோன்னு ஒரு ஒரு துணிக்கடையில் 2000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. 1 வருஷம் ஃபுல்லாக அந்த கடையில் வேலை பார்த்துருக்காங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு தெரியாமலே இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சு கொண்டு அதில் சீட்டெல்லாம் கிடச்சி, அதுக்கப்புறமா அதை வீட்டில் சொல்லி அதை மீறி இங்கே சென்னைக்கு வந்து அந்த கோர்ஸை படிச்சுருக்காங்க. அந்த காலேஜில் அந்த கோர்ஸை படித்து முடிச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல இதில் சூப்பராக வேலை செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் சரி, அந்த ஊர்லேயும் சரி, எல்லோரும் அவங்கள எப்படி சொல்கிறாங்கன்னாவா, டாக்டர் வீட்டு பொண்ணு, டாக்டர் வீட்டு பொண்ணு அப்படி. ஏன்னா அவங்க படித்தது இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காங்க, அதனால டாக்டர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு படிக்கவே வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு இன்றைக்கி டாக்டர் வீட்டு பொண்ணுன்னு எல்லோரும் சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, கல்வி எவ்வளவு பெரிய ஆயுதம். அந்த பொண்ணு அப்படி நின்று சேலை கட்டிட்டு கான்ஃபிடென்ட்டாக அப்படி பேசும்போது, 12வது முடிச்சுட்டு ஒரு துணிக்கடையில் 2000 ரூபாய்க்கு வேலை பார்த்த பொண்ணா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை அந்த பொண்ணுக்கு கொடுத்தது அந்த பொண்ணு கட்டியிருக்க சேலையோ, அந்த பொண்ணு போட்டிருக்க பவுடரோ, அந்த பொண்ணு போட்டிருக்க வளையலோ கிடையாது. அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற கல்வி இதுதான் படிப்பு செய்யும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக உணர்ந்த தருணம் நேற்று. நம்ம மேற்கொண்டு என்னென்ன நடந்துச்சு, அங்கே நாங்கள் போன வந்தோம், வேறு என்னெல்லாம் நடந்துச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூர்யா சார்லாம் பார்த்தனா வச்சனாங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், பார்க்குறேன். இது உங்கள் ஆமாங்க, படிப்பு எவ்வளவு பெரிய முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, என் ஃப்ரெண்டு ட்ரெயினில் வந்திருக்கான், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் முன்னாடி உட்காந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கான். இடம்லாம் இல்லை பெருசாக, அந்த மாதிரி ஒரு சூழல், உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கும். இந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து வரும்போது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிட்டு இருந்திருக்கேன். அவன் படித்தது கதை புத்தகம் தான். அது பெரிய அளவில் வாழ்க்கையில் அவனுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதி இப்போ பெரியவா அதான் கிடையாது, சாதாரணமான ஒரு கதை புத்தகம், பயண நேரத்தில் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ உள்ளேருந்து ஒருத்தவங்க வந்து, தம்பி இங்கே ஒரு சீட் இருக்குது, நீங்கள் வேணால் வந்து உட்காடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னங்க, அதுவும் தனி சீட்டு, ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அந்த 2 சீட் ஒன்று தனியாக இருக்கும், அப்புறமா இங்கிட்ட 3-3-6 சீட் இருக்கும், அதில் 4 பேர் நம்ம உட்காந்துக்கிறலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தனி சீட்டு ஒரு சீட்டு, அவ்வளோ கூட்டத்தில் ஒரு சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம் அன்ரிசர்வ்டில் ட்ரெயினில், அதுவும் மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க வைப்பாங்கல்ல, அப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீட்டை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன இது, திடீர்னு கூப்பிட்டு நமக்கு சீட்டு கொடுக்காங்க, உங்களுக்குலாம் என்னங்க சீட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் சீட்டு பிடிக்கிறதுக்காக வந்தேன், அப்போ இந்த மாதிரி நான் பிடிச்சி வச்சுருந்தேன் ஒரு சீட்டு, ஆனால் எங்களுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா தான் இருக்குன்னு நான் இறங்கிடுவேன், நீங்கன்னா இதில் வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கூட கேட்குறாங்களா அவங்கள, ஏமா அந்த ஒத்த சீட்டை கூட நம்ம இதில் யாருக்காவது ஒரு ஆள் கொடுத்துட்டா கம்ஃபர்டபுளாக கால் நீட்டிக்கிட்டு வரலாம், அவர் கூட இந்த பக்கம் ஏதாவது கொடுக்க வேண்டியதானமா, இந்த சீட்டை கொடுக்க வேண்டியதானே, ஏமா நீ போய் அதை போய் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்க தானே செய்வாங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு கூட்டத்தில் வந்து சீட்டு பிடிச்சிருக்காங்க, கேட்க தான் செய்வாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அண்ணன் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் உட்காந்துட்டா தொந்தரவாக இருக்கும், அதுதான்மா தனியாக ஒரு சீட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அண்ணன் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது, அது இங்கிலீஷா தமிழா தெரியாது, அந்த புத்தகம் பேர் தெரியாது, அது ஆத்தர் யார் எழுதுனா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒருத்தவங்களுக்கு படிக்கிற பையன் கஷ்டப்பட்டு கூட்டத்தில் கீழே உட்காந்து படிக்கக்கூடாது, அவன் வசதியாக தான் படிக்கணும், இவ்வளவுதான் விஷயம். இந்த எண்ணம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மக்களினுடைய உணர்வுலையும் ரத்தத்திலையும் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஒருத்தன் படிக்கிறான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளால் ஒரு உதவி செய்ய முடியும்னா செஞ்சுருவோம், அது நம்ம அளவில் என்ன முடியுமோ அதை செய்வோம். ஒரு சீட்டு கொடுக்குறதுனா சீட்டு கொடுப்போம். இன்னொன்று, ஒருத்தர் நம்மளுடைய இன்டர்வியூலையே பாசிட்டிவிட்டி இன்டர்வியூவில் திரு பாலா அப்படின்னு சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அதிகாலையில் காலையில் 5 மணிக்கு நான் தெருவிளக்கில் உட்காந்து கீழே படிச்சுக்கிட்டு இருப்பேன், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர், இப்போ ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருந்தார், படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பசங்களுக்கு பாலுகள்லாம் ஆற்றி கொடுக்கும்போது எனக்கும் பூஸ்ட் வந்து கொடுப்பாங்க, நானும் அதை குடிப்பேன். கேட்கும்போது, நீ படிக்கிற பையன் இருந்தா படிச்சுடி என்ன இப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சது ஒரு பூஸ்ட், ஒரு பூஸ்ட்டோ ஒரு டீயோ ஒரு பாலோ ஒரு
சீட்டோ ட்ரெயின்லன்னு ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களுக்கு ஒருத்தன் படிக்கிறான்னா அவனுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. அந்த எண்ணத்தை ஒரு பெரிய அளவில் நிறைய பேருக்கு இது படிப்பாகவே கிடைக்கணும், காலேஜில் சீட்டுகள் கிடைக்கணும், நிறைய பேர் படித்து வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அகரம் பண்ணுறாங்க. அது நம்ம எல்லோரும் தெரியும், அங்கே தான் நம்ம போயிருந்தோம். விஷயம் என்னென்னா, அந்த சென்னையில் ஒரு காலேஜில் வந்துட்டு அவங்க அலுமினி மாணவர்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால் படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி தேதிக்கு பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கூடி அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடத்தி அவங்களுக்கு ஒரு மெமரிலாம் இது பண்ணி அவங்க ஒரு புக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு புக் மாதிரிலாம் லான்ச் பண்ணி இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க வச்சாங்க. அதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். ஒரு மதியம் ஃபுல்லாக அந்த ஈவெண்ட்டில் இருந்தோம், முதல் வரிசையிலேயே நம்மளை உட்கார வச்சிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க வச்சாங்க. அப்புறம் நம்மளை பேச கூப்பிட்டாங்க, மேடையில் போனோம். நம்ம மாணவர்கள்லாம் இருந்தாங்க, நிறைய மாணவர்கள் இருந்தாங்க, இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் இருந்தாங்க, முன்னாள் மாணவர்களும் இருந்தாங்க. அதனால அவங்ககிட்ட நம்ம என்னென்ன பேசணுமோ அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். அந்த வீடியோ கேட்டிருக்கோம், வந்துச்சுன்னா நம்ம உறுதியாக நம்ம சேனல்லையும் அதை போடுறோம், என்ன பேசணும் வச்சோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தது ஒரு பயங்கர ஐயோப்பனியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து, அங்கே அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள்லேருந்து, ஞாயிற்றுக்கிழமை லீவு இதையெல்லாம் பார்க்காம எல்லோரும் வந்து ஒரு ஏழை பசங்கப்பா கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இந்த நிலமையில் இன்னைக்கு இருக்காங்கப்பா, அவங்கள பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிகுதி அங்கே தெரிஞ்சிச்சு. ஒரு ஒரு சூப்பரான, எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாத, ஒரு அமைதியாக அழகா அன்பும் பாசமும் மனசுக்கு அப்படியே இதமாக நிறைஞ்சு வழிஞ்ச ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த ஃபோட்டோக்கள்லாம் கூட நான் இடையில சேர்க்குறேன், ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் சேர்க்குறேன், நீங்களும் பாருங்கள். இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம், இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசினாங்க. அதோட சேர்த்து நிறைய பேர் அவங்களுடைய கதைகள் சொன்னாங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்தேங்க, எனக்கு இங்கிலீஷ் பேசவே தெரியாதுங்க, தமிழ் தாங்க எனக்கு வரும். இங்கே பார்த்தோன்னா எல்லாரும் காலேஜில் இங்கிலீஷ் பேசுகிற பசங்களாக இருக்காங்க, எனக்குலாம் ஒன்றுமே புரியலை, முத நாளே ஆடி போச்சு. அவர் வந்து ஏதோ முத நாள் இங்கிலீஷில் பாடம் நடத்துகிறாரு, நான் போய் சொல்லிட்டேன் சார், இந்த மாதிரி நான் தமிழ் மீடியம் சார், நல்லா படிப்பேன் சார், தமிழ் மீடியத்தில் நல்ல மார்க் எடுத்தேன் சார், அகர மூலமாக இங்கே வந்தேன் சார், ஆனால் நீங்கள் பேசுகிறதே எனக்கு புரியலை சார் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பையனை வந்து நீ சாயங்காலம் என்கிட்ட கேபினில் வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லி கேபினில் கூப்பிட்டு போய் படிப்பு சம்பந்தமா பேசாம மத்தது நீ எப்படி, நீ எங்கிருந்து வந்த, என்ன ஏது இப்படி எல்லாம் கேட்டு வச்சு அதுக்கப்புறமா அந்த பையனுக்குலாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து, அப்புறம் அங்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே அப்படிதான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து, இங்கிலீஷ் இன்னைக்கு தேதிக்கு அப்படியே சரளமா பேசுறாங்க பசங்க. போனோம்னா மேடை இந்த பசங்களாப்பா கொஞ்ச நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இன்னும் இங்கிலீஷே தெரியாத பசங்கிற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அடிச்சு தாட்டி பிரிச்சு தூக்கிட்டே இருக்காங்க. அதான் நம்ம பசங்களுக்கு எப்பயுமே வாய்ப்பு மட்டும் கிடைச்சிட்டா போதும், சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் ஆள் இருந்துட்டா போதுங்க, எங்களை மாதிரி முடியாதுங்க அப்படிங்கிறத மீண்டும் 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 உணர்த்திக்கிட்டே இருக்கோம். நம்ம எல்லாரும் தான் அதற்கு சாட்சி உணர்த்திக்கிட்டே இருக்கோம். சரி, இந்த பாயிண்ட் வித் பிரகதீஷனுடைய பாயிண்ட் என்னப்பா, எப்பயும் சொல்லுவீங்களே அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்பாடுபட்டாவது என்ன செஞ்சாவது கல்வி அது இப்படின்னு யாராவது ஏதாவது உதவின்னு வந்தால் தயவு செஞ்சு செஞ்சுருங்க. ஏன்னா எல்லாரையும் படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம எல்லாருமே படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம், அதெல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லோரும் படிக்க வைக்கிறோம் கொள்கிறோம் அதெல்லாம் குழப்பம் இல்லை. ஆனால் கல்வி நான் படிக்கணும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு ஏதாவது யாராவது வந்து கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா எதுவுமே கேட்காமத்தான் ஒரு ட்ரெயினில் ஒருத்தவங்க ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க, என் பிள்ளைக்கு பாலாத்துறேன், இந்த நீ ஒரு கிளாஸை குடிச்சிட்டு படி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்க அளவில் முடிஞ்சது அவங்க செய்கிறாங்க. காசு பணம் வச்சுருக்கிறவங்க காசு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்து உதவி பண்ணுங்கள். எப்படியாச்சும் நம்ம பிள்ளைகளை பூரா படிக்க வச்சிடணும், படிக்க வச்சிட்டோம்னா போதும் அது கையை காலை ஊனி வந்து மேலே போய் இன்னும் நிறைய பேர்த்தை இழுத்துட்டு வந்து படிக்க வச்சுருங்க. ஒரு சமுதாயமே ஒரு பெரிய படித்த சமுதாயமாக வேறு மாதிரி உருவாகும். அப்போதான் ஒரு ஒரு பரந்த மனசு ஏற்படும், ப்ராட் மைண்ட் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், சில்லறத்தனமான விஷயங்களுக்குள்ளெல்லாம் மைண்டு போகாமல் ஒரு பெரிய உணர்வு ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய மிக ஆழமான நம்பிக்கை. எல்லோருக்கும் படிப்பு கட்டாயம் அவசியம், பெரிய பெரிய படிப்பு நிறைய படித்து பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கிறதுல எனக்கு எப்பயுமே எந்த காலத்தையும் மாற்றுக்கிறது இருந்ததெல்லாம் அது இப்போ இல்லை. அது இந்த அகரம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லிடுறேன், சூர்யா சார் வரலை, நாங்கள் சந்திக்கலை, ஆனால் அகரமில் இருந்த ஹெட்டு ஒரு சில பேர் வந்திருந்தாங்க, அவங்கள பார்த்தோம் வச்சோம். இதான் போயிட்டு வந்தோம், நடந்துச்சு. இது அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் என்னங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படிப்புன்னு யாராவது உதவி கேட்டாங்கன்னா என்ன இருக்கோ உங்களால் என்ன வகையில் அது முடியுமோ, காசாக இருந்தால் காசு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்தால் ஆக்டிவிட்டியும் எப்படியாவது உதவி பண்ணி படிக்க வச்சுருங்க. அவங்க நிறைய பேர்த்த படிக்க வச்சுருவாங்க, நீங்கள் ஒரு ஆளை படிக்க வச்சிங்கன்னா போதும் அது நடந்துடும். இதை தான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் பாயிண்ட் ஆஃப் பிரகதீஷில் அப்படின்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். மிக்க நன்றி. நாம் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும்.